வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தேசபக்தர்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் இடையிலான தேர்தல் என பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் கடந்த 1998 ஆண்டு நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் 58 பேர் உயிரிழந்தனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு இந்து அமைப்புகள் சார்பில் 23 ஆண்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாஜக மாநில தலைவர் எல் முருகன் இந்து மற்றும் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக திமுக கம்யூனிஸ்டுகள் செயல்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். இந்துக்களை கொச்சைப்படுத்துபவர்கள் மீது புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் திமுக தீகாவின் பொய் பிரச்சாரங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். திமுகவினர் வேல் எடுத்திருப்பது இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக எனவும் வெற்றிவேல் யாத்திரைக்கு கிடைத்த பேராதரவு ஸ்டாலின் வேல் ஏந்த வைத்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். தேர்தலுக்காக வேஷம் போட்டுள்ளவர்களின் போலி முகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் திமுக தமிழர்களுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் எதிரானது என்றும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனையும் தமிழர்களுக்கு எதிராக செஞ்சது அவர்கள். நீட் எக்ஸாம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி, ஆனா இங்க பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சாங்க. அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செஞ்சது ஸ்டாலின் அவர்கள். இதையெல்லாம் விட இங்க எப்படி நம்ம உயிர் பலி கொடுத்தோமோ, நம்மளுடைய தமிழர்கள் கொத்து கொத்தாக ஸ்ரீலங்காவில் நம்மளுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் லட்சக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டது, காங்கிரஸ் படுகொலை செய்தது, அதை வேடிக்கை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒவ்வொன்றுமே நம்ம சொல்லலாம், இந்தி வேண்டாம்பாங்க, சரி வேண்டாம், ஆனா நீங்க நடத்துகிற பள்ளிகள்ல திமுகவும் சரி காங்கிரஸ்காரர்களும் சரி கம்யூனிஸ்ட்காரர்களும் சரி அவர்கள் நடத்துகின்ற பள்ளிகள்ல தமிழும் ஆங்கிலமும் தவிர மற்றொரு மொழியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய போலி முகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம். அந்த வெற்றிவேல் யாத்திரை நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது, மக்களிடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. தமிழ் கலாச்சாரத்திற்கு ஒண்ணுன்னா, தமிழ் பண்பாட்டுக்கு ஒண்ணுன்னா, அதை முதலில் தட்டி கேட்பது பாரதிய ஜனதா கட்சியும் இந்து இயக்கங்களும் தான். பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது நாம் கொடுத்திருக்கிறோம். சகோதரர்களே, இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வர இருக்கிறது. நம்மளை எல்லாம் கேட்கிறாங்க, தேர்தலுக்கு எதை முன்னெடுத்து போக போறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்களுடைய மோடி ஐயா அவர்கள் தமிழகத்திற்கு கடந்த 6 வருடத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை கொடுத்திருக்காருன்னு நம்ம சொன்னோம். அது மட்டுமில்ல, போன வாரம் தாக்கல் செய்த பட்ஜெட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்திற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல தேசிய நெடுஞ்சாலைக்கு மட்டுமே 1 லட்சம் கோடி, சென்னையில மீன்பிடி துறைமுகம், கடல் பாசிக்காகவும் விவசாயிகளுக்காகவும், விவசாயிகளுக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1.15 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுப்பதற்காக மட்டுமே இந்த நிதியாண்டில் மட்டுமே இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 65 லட்சம் பேருக்கு நம்ம கேஸ் கொடுத்துருக்குறோம், இலவசமா கேஸ் கொடுத்துருக்குறோம். 1 கோடி பேருக்கு மகளிர் அக்கௌண்ட்ல, ஜன்தன் அக்கௌண்ட்ல, அவங்களுக்கு கொரோனா டைம்ல 1 கோடி பேருக்கு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தோம். கொரோனா டைம்ல ஒவ்வொரு 3 மாசமும் அவங்க காசு வந்தது, திடீர்னு பார்த்தாங்க என்ன காசுன்னு பார்த்தா அது மோடி காசு எடுக்கிறதுக்காக நம்மளுடைய தாய்மார்கள் நின்னாங்க. இதை தவிர்த்து பிரைம் மினிஸ்டர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் 5 ஆண்டுகள்ல இந்தியா முழுவதும், நினைச்சு பாருங்க, இந்தியா வந்து எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பெரிய தேசம், அத்தனை பகுதிகளிலுமே இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயிர் காப்பீடு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நிறைய, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு திட்டத்தினுடைய பயனாளிகள் இருக்கிறார்கள். அதனால தான் நாம் தேசத்தினுடைய வளர்ச்சியையும் இந்த மத்திய நம்மளுடைய மத்திய அரசாங்கம் செய்த நல்ல திட்டங்களையும் மக்களிடத்தில் கொண்டு போயிட்டு நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். சகோதரர்களே, இந்த தேர்தல் தேச பக்தர்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் இடையிலான தேர்தல். ஆகையால் தேச பக்தர்கள் வெல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது.
அந்த நேரம் வருகிற மே மாதம் என்பதும் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய இந்த தியாகம் 58 பேர்களுடைய தியாகம் வீண் போகாது 200க்கும் மேற்பட்ட அவர்களுடைய படுகாயம் அடைந்தவர்களுடைய தியாகம் வீண் போகாது அந்த நாள் கூடிய சீக்கிரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாட்களாக வரும் வரும் என்பதை காலம் நம்மளுடைய காலம் என்பதை சொல்லிக்கொண்டு நான் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்